ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ மூலிமா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் இந்த சப்ஜெக்டில் நம்ம செமஸ்டர் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஃபோர்டின் மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வீடியோ வந்து லாஸ்ட்டு ரெண்டு செமஸ்டராக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டு செம் நடந்த எக்ஸாமும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமும் சரி, ஒரு ரெண்டு செமஸ்டர் நம்ம வந்து ட்ரை பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம போடுற வீடியோ 100% கேட்கலனாலும் ஒரு 80% 90% வந்து நம்ம சொல்கிற கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்துடுது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா நம்ம மினிமம் ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறது மட்டும்தான் மினிமமாக கொஸ்டின் கொடுத்தோம். ஸோ இந்த முறை வந்து நம்ம சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஸ்டின் கொடுக்குறோம். ப்ளஸ் எப்படி வந்து பாஸ் ஆகலாம், எந்த ரெண்டு மூணு கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும் ஈஸியாக பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து இந்த வீடியோலேருந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங் லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டயக்ராம் போட்டாலே இந்த சப்ஜெக்டில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே டயக்ராம் வரும். ஸோ டயக்ராமுக்கு மினிமம் எப்படியும் வந்து 5 மார்க் 6 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா அந்த எக்ஸாம் எழுதும்போது மினிமம் 314 மார்க் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ மினிமம் 314 மார்க் அட்டன் பண்ணி ஒரு 4, 5, 3 மார்க் கரெக்டாக இருந்தால் தான் பாஸ் ஆக முடியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க 2, 2 14 மார்க் மட்டும் கரெக்டாக தானே சார், ஆனால் நான் பாஸ் ஆகலை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக 2 14 மார்க் நீங்கள் எழுதிங்கன்னா மினிமம் 10 மார்க் போட்டு 20 மார்க் தான் போடுவாங்க. ஏன்னா 3 மார்க் கொஸ்டின் கொடுங்க யாருமே எதிர்த்தில். அதனால் 3 மார்க் கொஸ்டின்லேயும் சரி 14 மார்க் கொஸ்டின்லையும் சரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மினிமம் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணால் தான் உங்களால் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரியர் வச்சிங்கன்னா அது செகண்ட் கிளாஸில் விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கரண்ட்லேயே கிளியர் பண்ணிட்டு போகிற வழியை பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதால ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற இடத்துல அந்த ஸ்டாஃப் என்ன மென்டாலிட்டி இருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் ஒரு ஸ்டாஃப் எடுத்தாலே அந்த பேப்பரை வந்து யாருமே வந்து ஃபெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த பேப்பர் எப்படியாச்சும் பாஸ் பண்ண வைக்கலாமான்னு சொல்லிட்டு தான் எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பரை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பார்டர் மார்க் வருது, ஒரு 2 மார்க் 3 மார்க் போட்டால் பாஸ் ஆவீங்கன்னா அந்த 2 மார்க் 3 மார்க் போடுறதுக்கு நீங்கள் எதனா எழுதியிருக்கணும். ஸோ கரெக்டாக அந்த கொஸ்டின் எழுதலனாலும் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் எழுதணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, எல்லா ஸ்டாஃப்கிட்டையுமே வந்து ஆன்சர் கீயே கொடுத்துருவாங்க. அதனால் டயக்ராம் வந்து கரெக்டாக போடுங்க, அக்யூரேட்டாக போடணும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓரளவுக்கு மேட்சிங்காக இருந்தாலே மார்க் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 3 மார்க் எழுதுறது கிடையாது. ஸோ அதனால் 3 மார்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். அடுத்த விஷயம் வந்து ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு 3 மார்க் நீங்கள் முடித்தாலும் அதுக்கு வந்து கீழே வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 14 மார்க் எழுதும்போது ஒவ்வொரு 14 மார்க்குமே ப்ரின்ஸிபல் எழுதுங்க, அதுக்கப்புறம் டயக்ராம் போடுங்க, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க, ஒர்க்கிங் எழுதுங்க, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்ளிகேஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கதை கதையாக எழுதுறதுக்கு பதிலாக பாயிண்ட்டு பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. இந்த சப்டைட்டில் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பிளாக் பென் வச்சு ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ இது போல் நீங்கள் பண்ணாலே ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அரியர் வச்ச பேப்பரும் இந்த செமஸ்டரில் நீங்கள் காலேஜ் விட்டு வெளியே போகிறப்ப எல்லா அரியருமே கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக பாஸ் ஆகிட்டு நல்ல பர்சன்டேஜோடு வெளியே போகலாம். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தோம்னா நம்ம சேனலில் வந்து உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான எல்லா வீடியோஸுமே கிட்டத்தட்ட வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் மிஸ் ஆகும். ஸோ உங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு டீச் பண்ணது புரியலைன்னா நான் பண்ணியிருக்க வீடியோ ஒரு முறை பாருங்கள், அதிலிருந்து அதோட கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக வந்து அதை டெவலப் பண்ணி எழுதுங்க. ஸோ நம்ம சேனலில் பவர் ட்ரானிஸ் சப்ஜெக்ட்டுக்கு தனி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலைசேஷன் வந்து சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தோன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின் சொல்கிறனோ அந்த கொஸ்டினுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்ப அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு முறை பார்த்தாலே போதும். ஒவ்வொரு வீடியோவும் வந்து மினிமம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 8 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே அந்த வீடியோவுக்கான ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டயக்ராம் பார்த்து ப்ரெசென்ட் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் இந்த சப்ஜெக்ட்லேயே ஃபஸ்ட் யூனிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஒரு நான் 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை தவிர்த்து வேறு எதுனா ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த யூனிட்லேருந்து ப்ராப்ளம் எடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த 6 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்துடும். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டேஷன்ஸ். ஸோ சப்ஸ்டேஷனில் என்னென்ன டைப் இருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இதில் ஒரு 7 டைப் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு சர்வீஸ் ரெக்யர்மெண்ட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன், ஸ்விட்சிங் சப்ஸ்டேஷன், பவர் ஃபேக்டர் கனெக்ஷன் சப்ஸ்டேஷன், ஃப்ரீக்வன்சி சேஞ்சிங் சப்ஸ்டேஷன், க
கன்வெர்ட்டிங் சப்ஸ்டேஷன், இண்டஸ்ட்ரியல் சப்ஸ்டேஷன் சொல்லிட்டு இது போல் இருக்கும். அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் அதையும் வந்து எழுதணும். இன்டோர் சப்ஸ்டேஷன், அவுட்டோர் சப்ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்ட் சப்ஸ்டேஷன், இது ஃபுல்லாமே எழுதி முடித்தால் தான் அந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, லேஅவுட் ஆஃப் 11 kV to 440 வோல்டேஜ் சப்ஸ்டேஷன். ஸோ இது ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம். இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம சப்ஸ்டேஷனில் 11 kV சப்ளையை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி 400 வோல்டேஜாக ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். இதை வந்து சிங்கிள் லைன் டயக்ராமாக போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சிங்கிள் லைன் டயக்ராமில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க, பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போல் வந்து அந்த சிங்கிள் லைன் டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் பார்த்தோம்னா, லேஅவுட் ஆஃப் 110 kV to 11 kV சப்ஸ்டேஷன். இதுவும் ஒரு ஸ்டெப் டவுன் சப்ஸ்டேஷன் தான். இதில் முக்கியமான எக்யூப்மெண்ட்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த கொஸ்டினும் வந்து சிங்கிள் லைன் டயக்ராம் வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மொதல் மூணு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் ரவுண்ட் பண்ணியிருக்க ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மூணு கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படின்ற ரீசனால் தான் நான் வந்து இந்த மூணு கொஸ்டினை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த மூணு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சென்டம் எடுக்க ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இதிலே ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா, சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்டு. இந்த கொஸ்டினை வந்து லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்டேஷன் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, லைட்டிங் அரசர், டிரான்ஸ்ஃபார்மர், இன்சுலேட்டர், கண்டக்டர், இது போல் வந்து ஒரு 7 எக்யூப்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபோர்த்து கொஸ்டின், லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக பசங்க அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டாங்க. அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினும் லாஸ்ட் டைம் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ இதில் சிங்கிள் பஸ் பார், டபுள் பஸ் பார், ரிங் மெயின் பஸ் பார்னு சொல்லிட்டு மூணு டைப் இருக்கும். அதை மூணத்தை பற்றி டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின், கனெக்டிங் சீம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதில் ரேடியல் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு மூணு டைப் வரும். அதை நீங்கள் எழுதி டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆறு கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் படிப்பேன், எனக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபஸ்ட்டு மூணு கொஸ்டின் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டுமே நீங்கள் படித்தா போகலாம் போதும். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டு. ஸோ இந்த ஆறு கொஸ்டினுக்குமே நம்ம சேனலில் வந்து டிஎன்டியூ டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலைசேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோட லிங்க்கை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் யூனிட்டு. இந்த செகண்ட் யூனிட்லேயும் நான் ஆறு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர். ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு மோட்டரில் உருவாகிற பவரை எப்படி நம்ம ஒரு மெஷினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படி தான் அதோட ஆன்சர். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு ஆறு டைப் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆறு டைப் டிரைவ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிரைவ் பார்த்தோம்னா, டைரக்ட் டிரைவ், பெல்ட் டிரைவ், ரோப் டிரைவ், செயின் டிரைவ், கேர் டிரைவ். ஸோ இந்த பெல்ட்டு, ரோப்பு, செயின் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் மோட்டரில் உருவாகிற பவரை ஒரு மிஷினுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதோட கான்செப்டி தான். சினி அந்த அஞ்சு சப்டைட்டில் மட்டும் போட்டு நீங்கள் டயக்ராம் இருக்காது இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஈஸியான கொஸ்டின் ரொம்ப. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஃபேக்டர்ஸ் கவர்னிங் செலெக்ஷன் ஆஃப் மோட்டர். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு மோட்டரை நம்ம போயிட்டு ஒரு கடையில் வாங்க போகிறோன்னா, அந்த மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ ஃபேக்டர்ஸ் கவர்னிங் செலெக்ஷன் ஆஃப் மோட்டர்னால், அதில் வந்து ஒரு நாலு ஃபேக்டர்ஸ் வரும். ஸோ ஸ்டார்டிங் கேரட் 6, ரன்னிங் கேரட் 6, ஸ்பீட் கண்ட்ரோல், பிரேக்கிங் சொல்லிட்டு ஒரு நாலு கேரட் 6 வந்து நீ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு வந்து டயக்ராம் எதுவுமே இருக்காது. அடுத்தது பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட்டு டியூட்டி சைக்கிள், தேர்டு கொஸ்டின். ஸோ டியூட்டி சைக்கிளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு 8 டியூட்டி சைக்கிள் வரும். நீங்கள் மினிமமாக ஒரு 4 டியூட்டி சைக்கிளை படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் டயக்ராமும் வரும். கண்டினியூஸ் டியூட்டி சைக்கிள், ஷார்ட் டைம் டியூட்டி சைக்கிள், இன்டர்மீடியட் பீரியாடிக் டியூட்டி சைக்கிள், இன்டர்மீடியட் பீரியாடிக் டியூட்டி சைக்கிள் வித் ஸ்டார்டிங், இல்லைனா வித் பிரேக்கிங். ஸோ இது போல் வந்து வரும். நீங்கள் கரெக்டாக 4 மட்டும் படிச்சுட்டு நீங்கள் டயக்ராம் டெலிவரி பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின், செலெக்ஷன் ஆஃப் மோட்டர் ஃபார் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். ஸோ இந்த கொஸ்டினை டேரெக்டாக கொடுத்து கேட்டாலும் கேட்பாங்க, இல்லைனா இன்னும் வேறு மாதிரி கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, பேப்பர் மில்லில் வந்து எந்த மோட்டரை யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டீல் மில்லில் எந்த மோட்டரை யூஸ் பண்ணுவாங்க, மெஷின்ஸ் டூல்ஸில் என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினை லாஸ்ட் டைமும் வந்து கேட்டிருக்காங்க, ஜூன் 2022 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதுக்கும் டயக்ராம் எதுவுமே இருக்காது, தியரட்டிக்கலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்து இதுவும் கொஞ்சம் பெரிய கொஸ்டின். இதில் ஒரு 4 டைப் மோட்டர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா, பேப்பர் மில்லில் வந்து சிங்க்ரனஸ் மோட்டரை யூஸ் பண்ணுவாங்க, ரோலிங் மில்லில் வந்து செப்பரேட் எக்ஸைட் டிசி மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, டெக்ஸ்டைல் மில்லில் வந்து டபுள் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, சிமெண்ட் மில்லில் பார்த்தோம் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க, மிஷின் ஸ்டூலில் வந்து டிசி ஷண்ட் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது போல் நீங்கள் சிம்பிளான ஆன்சர் தான், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க.
அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டினு, டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். இதில் மூணு டைப் பிரேக்கிங் இருக்கும். எக்ஸாமில் வந்து சம்டைம் வந்து எதுனா ரெண்டு டைப் பிரேக்கிங் மட்டும் பற்றி எழுதுங்க அப்படின்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதில் மூணு டைப் பிரேக்கிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பிளகிங் பிரேக்கிங், ரெண்டாவது டைனமிக் பிரேக்கிங், மூணாவது ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ ஒவ்வொரு பிரேக்கிங்லேயும் பார்த்தோம்னா மூணு மூணு மோட்டர் கொடுத்து வச்சுருப்பாங்க, ரொம்ப பெருசாக போகும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதும்போது எதுனா ஒரு மோட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷண்ட் மோட்டர் இருக்கும், இண்டக்ஷன் மோட்டர் இருக்கும், சிங்க்ரனஸ் மோட்டர் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே எதனா பெருசாக போயிட்டுருக்கோம். ஸோ பிளக்கிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஷண்ட் மோட்டர் நீங்கள் கொடுக்கலாம், டைனமிக் பிரேக்கிங்க்கும் ஷண்ட் மோட்டர் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், அதுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டரோ சிங்க்ரனஸ் மோட்டரோ கொடுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின், அதை நீங்கள் வந்து சுருக்கி கரெக்டாக எழுதணும் டைம் மேனேஜ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிக்ஸ்த்து கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டிரைவ். ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டயக்ராமை வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். மூணு டைப் டிரைவ்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் டிரைவ், குரூப் டிரைவ், மல்டி மோட்டர் டிரைவ். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதில் வந்து ஆறு கொஸ்டின். இந்த ஆறு கொஸ்டினில் பார்த்தோம்னா இந்த ஃபேக்டர்ஸ் கவுனிங் செலெக்ஷன் ஆஃப் மோட்டரும் செலெக்ஷன் ஆஃப் மோட்டர் பார் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் ரெண்டு கொஸ்டின் வந்து ஜூன் 2022 கேட்டாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈஸியான கொஸ்டின் கொடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின், இதை நீங்கள் கண்டிப்பாக மூணு படித்தாலே எதனா ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக சென்டம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணால் ஆறு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இல்லை என்னால் ஆறு கொஸ்டின்லாம் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மூணு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. மூணு கொஸ்டின் அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆறு வீடியோவுக்கு ஆறு கொஸ்டினுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, டிஎன்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட், இந்த தேர்ட் யூனிட்டில் நான் ஒரு ஆறு கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா சிஸ்டம் ஆஃப் ட்ராக் எலக்ட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான மீனிங் என்னென்னா ட்ரெயினுக்கு எந்தெந்த மெத்தடில் வந்து கரண்ட் சப்ளையை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இதோட கொஸ்டின். இதில் பார்த்தோம்னா ரெண்டு மெத்தடில் கொடுப்பாங்க, ஒன்று கண்டக்டர் ரயில் சிஸ்டம், இன்னொன்று ஓவர்ஹெட் சிஸ்டம். ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக டயக்ராம் இருக்கும், அதை போட்டு ரொம்ப சின்ன கொஸ்டின் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின், கரண்ட் கலெக்டிங் கியர் ஃபார் ஓஹெச்இ. ஓவர்ஹெட் லைன் மூலயமா ட்ரெயினுக்கு எப்படி சப்ளையை கொண்டு வராங்க, எது யூஸ் பண்ணி சப்ளையை கொண்டு வராங்க தான் இதோட கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ரெண்டு கலெக்டரை யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று போ கலெக்டர், இன்னொன்று பேண்டகிராஃப் கலெக்டர். ஸோ இந்த ரெண்டு கலெக்டரோட டயக்ராம் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா முக்கியமான பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த போ கலெக்டர் வந்து கார் ரூஃப், கான்டாக்ட் ஒயரு, போ கலெக்டர், போ போல், இதெல்லாம் வச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேண்டகிராஃப் கலெக்டர் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அது வந்து போ கலெக்டரில் ரெண்டு போல்ஸ் இருக்கும், பேண்டகிராஃப் கலெக்டரில் வந்து நாலு போல் இருக்கும். ஸோ போ கலெக்டரை விட இந்த பேண்டகிராஃப் கலெக்டரில் என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா போ கலெக்டர் வந்து லோ ஸ்பீடில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், பேண்டகிராஃப் பார்த்தோம்னா ஹை ஸ்பீடில் போகிற ட்ரெயினுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுபோல் போ கலெக்டர் வந்து ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் ட்ரெயின் மூவ் ஆகும்போது கரண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ பேண்டகிராஃப் கலெக்டர் ட்ரெயின் ஃப்ரண்ட்லேயும் போனாலும் சரி, பேக்கில் போனாலும் சரி, எப்படி போனாலும் ஓவர் ஹெட் லைன்லேருந்து கரண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி ட்ரெயினுக்கு கொடுக்கும். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின், நெசசிட்டி ஆஃப் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கொஸ்டினோட விளக்கம் என்னென்னா, நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தோம்னா பூஸ்டப் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லை பூஸ்டப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி எப்படி பவரை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரெயினுக்கு வரும்போது ஒரே ஒரு லைனில் மட்டும்தான் சப்ளை வரும், ஸோ பாசிட்டிவ் சப்ளை மட்டும்தான் வரும். ரிட்டர்ன் கரண்ட் எப்படி போகுது, எதை மூலமா போகுது, ரிட்டர்ன் ஃபீடராக எதை யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரோட ஆன்சர். அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு டெரிவேஷன் கொஸ்டின். ஸோ டெரிவேஷன் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்பீடு ஃப்ரம் ட்ரெபிசாய்டல் ஸ்பீட் டைம் கவ். இந்த ஸ்பீட் டைம் கவ் வரையும் இல்லை, ஒரு ஆறு ஸ்டேஜும் இன்னும் வரும் அந்த கவ், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் டெரிவேஷன் கொஸ்டின். ஸோ இதை ஒரு முறை நீங்கள் பார்த்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மற்ற கொஸ்டின்ஸ்லாம் தேரி கொஸ்டின்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த டெரிவேஷன் கொஸ்டின் எப்பயுமே போங்க. ஸோ புதுசாலாம் இந்த டெரிவேஷன் கொஸ்டின் யாரும் படிக்க ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின், மெத்தட்ஸ் ஆஃப் சீரியஸ் பேரல் கனெக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு டைப் இருக்கும், ஷண்ட் டிரான்சிஷன், பிரிட்ஜ் டிரான்சிஷன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து வெறும் டயக்ராம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷண்ட் டிரான்சிஷனில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற கனெக்ஷனை வந்து எப்படி சீரியஸ்லேருந்து பேரலாக மாற்றுறாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அஞ்சஞ்சு டயக்ராம் மட்டும்தான் இருக்கும், இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ரெண்டு மோட்டர் இருக்கும், ரெண்டு மோட்டருக்கான ரெண்டு ஃபீல்டு வைண்டிங் இருக்கும். ஸோ சீரியஸாக போகிற சப்ளை வந்து எப்படி பேரலாக மாற்றுறாங்க அப்படின்றது தான் இதோட கான்செப்ட்டு. ஸோ டயக்ராமை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா சிக்ஸ்த்து கொஸ்டின், மேக்னெட்டிக் லிவிட்டேஷன். புக்கில் வந்து ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் லிவிட்டேஷன், லிவிட்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி வந்து பறக்கும் ரயில் வந்து வந்து போகுது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இதோட கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதில் பார்த்தோம்னா ஆறு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதில் இந்த கரண்ட் கலெக்டர் கியர் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினும் இந்த ஷண்ட்டு
சீரியஸ் சாரி ஷண்ட் டிரான்சேஷன் பிரிட்ஜ் டிரான்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினும் லாஸ்ட் டைம் வந்து நடந்த கரண்ட் எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின், இந்த முறையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீ எக்ஸ்ட்ரா படிக்கிறது இருந்தால் இந்த பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டினும் படிச்சுக்கோங்க, இந்த டெரிவேஷனும் படிச்சுக்கோங்க. ஸோ மேக்னெட்டிக் லிமிடேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சட்டம் எடுக்கிறவங்க இந்த 6 கொஸ்டின் படிங்க, எனக்கு பாஸ் ஆனால் போகணும் நினைக்கிறவங்க ரவுண்ட் பண்ணியிருக்க அந்த 3 கொஸ்டின் படிங்க, கண்டிப்பாக அதுலேருந்து 1 கொஸ்டின் வந்துடும். ஆல்சோ இந்த யூனிட்டில் இருக்க 6 கொஸ்டினில் நம்ம வந்து அந்த ஷண்ட்டு சீரீஸ் இந்த டிரான்சேஷன் கொஸ்டினுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டோம், மற்ற 5 கொஸ்டினுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 4th யூனிட். இந்த 4th யூனிட்டில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து மினிமமாக தான் எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இந்த யூனிட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேண்டேஷன் கிளாம்பு, ஆர்க் லேம்ப்பு, சிஎஃப்எல் லேம்ப்பு, ஹைட்ரோஜன் லேம்ப்பு, மெர்க்குரி லேம்ப்பு, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த யூனிட்டி ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா நான் ஒரு 5 கொஸ்டின் எடுத்திருக்கேன். 5 கொஸ்டின்னு என்னால் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க 2 கொஸ்டின் படித்தாலே போதும். அந்த 2 கொஸ்டின் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சோடியம் வேப்பர் லேம்ப்பு, இன்னொன்று மெர்க்குரி வேப்பர் லேம்ப்பு. இந்த 2 லேம்ப்லேருந்து கண்டிப்பாக ஒரு லேம்ப் வந்துடும். இந்த 4th யூனிட் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க இந்த 2 கொஸ்டினில் சோடியம் வேப்பர் லேம்ப்பு, மெர்க்குரி வேப்பர் லேம்ப் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த 4th யூனிட்டில் இன்வர்ஸ் ஸ்கொயர்லா, இது ஒரு டெரிவேட்டிவ் கொஸ்டின். ஸோ டெரிவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் லைட்னிங் ஸ்கீம், சாரி லைட்டிங் ஸ்கீம். ஸோ என்ன டைப் லைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ட் லைட்டு, இன்டைரக்ட் லைட்டு, செமி டைரக்டு, செமி இன்டைரக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப் வரும், டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும். ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அதில் பர்சன்டேஜ் வரும், அது ரொம்ப முக்கியம். 20%, 30%ன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு முறையை பார்த்துக்கோங்க. ஸோ வழக்கம் போல் அடுத்து பார்த்தோம்னா சோடியம் வேப்பர் லேம்பு, மெர்க்குரி வேப்பர் லேம்ப், இது 2 லேம்புமே வந்து ஒரு கேசியஸ் டிஸ்சார்ஜ் லேம்பு. இதில் யூஸ் பண்ணுற கேஸ் வந்து சோடியமாக இருந்தால் அது சோடியம் வேப்பர் லேம்பு, இது மெர்க்குரி யூஸ் பண்ணால் அது மெர்க்குரி வேப்பர் லேம்பு. ஸோ ரெண்டோட டயக்ராம் வந்து கிட்ட கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கும், டயக்ராம் தான் மாறும், உள்ளே யூஸ் பண்ணுற கேஸ் மாறும். ஸோ அதில் கொடுத்துருக்க டெம்பரேச்சர், அதோட லைஃப் டைமு, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு நல்ல மார்க் கொடுப்பாங்க. அடுத்து 5th கொஸ்டின் பார்த்தோம்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம். ஸோ லைட்டை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட் ப்ராசஸிங்கில் எப்படி வந்து லைட்டை யூஸ் பண்ணுறாங்க, தென் எப்படி வந்து கிரவுண்டில் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளே கிரவுண்டில் எப்படி லைட்டை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹாலில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் மார்க் பண்ண மறந்துட்டு நினைக்கிறேன், இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் சிஸ்டம் இதுவும் வந்து June 22 அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மெர்க்குரி வேப்பர் லேம்ப் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ 5 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த 5 கொஸ்டின் படிக்க முடியாதவங்க இந்த 3 கொஸ்டினாச்சு படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டின் கூட படிக்க முடியாதவங்க சோடியமும் மெர்க்குரியும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த சோடியம் வேப்பர் லேம்பு, மெர்க்குரி வேப்பர் லேம்பு, டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் ஸ்கீம், இந்த 3 கொஸ்டினுக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட வீடியோவில் லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ இதை தவிர்த்து மற்ற கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கோங்க, மெர்க்குரி வேப்பர் லேம்ப்பு, இன்கேண்டிசன்ட் லேம்ப்பு, ஃப்ளோரசன்ட் லேம்ப்பு, சிஎஃப்எல் லேம்ப்பு, எல்இடி, இதை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ எக்ஸாம் முன்னாடி நீங்கள் ஒரு ஓரளாக படிச்சுட்டு போகிறத சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற லைட்டையும் வந்து ஓரளாக படிச்சுட்டு போங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா 5th யூனிட். இந்த 5th யூனிட்டில் நான் 5 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து 2 ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கேன், பார்ட் ஏ பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் பார்த்தோம்னா வெல்டிங்லாம் வரும், அல்ட்ராசோனிக் வெல்டிங், எலக்ட்ரான் பீம் வெல்டிங், லேசர் பீம் வெல்டிங். இந்த 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்து பார்ட் பியில் கேட்டுருவான். ஸோ இந்த 3 கொஸ்டினோட கான்செப்ட்டும் பார்த்தோம்னா ஒன்று தான், அல்ட்ராசோனிக்கோ இல்லை எலக்ட்ரான் பீமையோ இல்லை லேசரையோ யூஸ் பண்ணி நம்ம வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ வெல்டிங் எதை பண்ணுவாங்க, இரும்பை பண்ணுவாங்க, பிளாஸ்டிக்கை பண்ணுவாங்க. ஸோ இது போல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹீட் பண்ணி அதை ரெண்டுத்தையும் ஒட்ட வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த அல்ட்ராசோனிக், எலக்ட்ரான் பீம், லேசர் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த கொஸ்டினோட விளக்கம். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு பார்த்தா நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம், அதோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது பார்ட் பி. அடுத்தது பார்ட் ஏல பார்த்தோம்னா நிறைய கொஸ்டின் இருக்கும், வெல்டிங் டைப் கொஸ்டின் வரும், இந்த ஃபர்னஸ் டைப் கொஸ்டின் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஓரளாக பார்த்துக்கோங்க. வெல்டிங்கில் பார்த்தோம்னா பட் வெல்டிங், ஸ்பாட் வெல்டிங், ஸ்டீம் வெல்டிங்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டயக்ராமாக கேட்பாங்க. அதே போல் ரெசிஸ்டிவ் ஹீட்டிங், இன்டைரக்ட் ஹீட்டிங்னா என்ன, டைரக்ட் ஹீட்டிங்னா என்ன, அதை பற்றி கேட்பாங்க. கோர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது, டைஎலக்ட்ரிக் ஹீட்டிங்னா என்ன, எடிகரண்ட் ஹீட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ 15 ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், அதோட நீங்கள் வந்து லிமிட்டடாக கொஸ்டினை படிச்சுக்குவோங்க. ஸோ இதில் பார்ட்டியில் வந்து நான் வந்து முக்கியமாக கேட்பாங்கன்னு நினைக்கிற கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த அஜெக்ஸ் வாட்ஸ் வெர்டிக்கல் ஃபர்னஸ், இன்னொன்று இந்த கோர்லெஸ் இன்டக்ஷன் ஃபர்னஸ்.
ஸோ அஜெக்ட் ஃபால்ஸ் கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் வந்து June 22 கேட்டாங்க. அதே போல் இந்த எலக்ட்ரான் பீம் வெல்டிங் கொஸ்டினும் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கா, 15 மினிட்ல எதுவுமே அட்டன் பண்ண முடியலன்னு தோணுச்சுன்னா மேலே இருக்க 3 கொஸ்டின் மாதிரி படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது 3லேருந்து 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலைசேஷனில் பார்த்தோமா 28 14 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 28 14 மார்க் கொஸ்டினில் அதை வந்து நம்ம வந்து சுருக்கி 15 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த 15லேருந்து தான் உங்களுக்கு வந்து 1 கேட்பாங்க, சாரி 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் அந்த 15 நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. ஸோ அந்த 15 கொஸ்டின் ரவுண்ட் பண்ண கொஸ்டின் வந்து சாய்ஸ் விட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த 28 கொஸ்டின் நீங்கள் படித்தாலே சென்டம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதனால் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இந்த 3 மார்க்கை இதே போல் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச ஒரு வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தாராளமாக எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எது கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே படித்து பாஸ் ஆகுங்க. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.